பதினாயிரம் யூதர்களை விஷவாயு கொடுத்து கொன்று முடித்தான். போயஸ் தோட்டத்தில் ஒரு சங்கி இருக்கான், அந்த சங்கியை நான் பேசுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வர்ற வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் உயிரோடு இருக்கிறதே கஷ்டம். கொத்துக்கறி போட்டுருவோம் எனக்கு. ரஜினிகாந்த் ரசிகர்கள், நான் நேசிக்கிற தம்பிமார்கள், கொத்துக்கறி போட்டுருவோம், குடலை உருவி மாலை போட்டு விடுவோம். எங்கள் தலைவரை பேசினால் உயிரோடு உன்னை கொளுத்துவோம். காபோதி எதுக்குடா கருப்பு சட்டை போட்டு முஸ்லிம்களுக்காக பேசுகிறாய், உன் மனைவி செத்து விட்டாளா, இப்படியெல்லாம் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எனக்கு மெசேஜ் தந்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு என்னை தெரியாது, நான் மரணத்தின் வாசல் வரைக்கும் போய்விட்டு வந்தவன் என்பதை இந்த மண்ணாங்கட்டிகள் தெரிய மாட்டார். ஆதாயம் தேடுவதற்காக அரசியல் மேடைக்கு வந்தவன் இல்ல நான். நான் தமிழ் ஈழம் தலைக்க வேண்டும் என்பதற்காக கால்சட்டை பருவத்தில் கனவுகளோடு மேடைக்கு வந்தவன். தியேட்டர் வாசலிலே 100 ரூபாய் டிக்கெட்டை 1500 ரூபாய்க்கு விற்று பிழைப்பு நடத்துகிற நாலாம் தரமான நாய்கள் நாஞ்சில் சம்பத்தை பழிப்பதற்கு இந்த நாட்டில் இன்னைக்கு ஒரு நிலைமை உருவாக இருக்கு. நான் வேதனைப்படுகிறேன். இஸ்லாமியர்களுக்கே பாதுகாப்பு, இஸ்லாமியர்களுக்கு என்ன ஆபத்து? அவன் கேட்கிறான், இது பிஜேபியின் குரல். தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கான், டாக்டர், டாக்டர் பிடல் காஸ்ட்ரோ, ஒரு துணை முதலமைச்சர். அவன் வந்து என்ன சேகுவாரா, அவன் கயிறு 8 கயிறு கட்டியிருக்கான், கயிறு கையில 6 பொட்டு வச்சிருக்கான், எதை பார்த்தாலும் விழுந்துடுறான். நான் கேட்கிறேன், தமிழ்நாடு தமிழ்நாடு அல்லவா இந்தியாவுக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும், மோடிக்கு ஆதரவாக இந்தியா முழுவதும் ஒரு அணியில் திரளுகிற பொழுது மோடியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று 40 தொகுதிகளில் 30